we feel Annamalai IPS should not make Stalin say happy Diwali. Hi friends, the short video on why Tamil Nadu Chief Minister would never say happy Diwali or wish Hindus on their festivals. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சவாலே விட்டுருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா பணியருக்கும் வாய்ச்சி சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஓணத்துக்கூட வாய்ச்சி சொல்லியிருக்காரு. ஆனால் ஹிந்து பணியருக்கெல்லாம் வந்து வாய்ச்சி சொல்கிறதே கிடையாது. ஸோ அவர் வந்து வாய்ச்சி சொல்ல வைப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. நம்மை பொறுத்தவரை அவரை வந்து பண்ணக்கூடாது அப்படின் தான் நமக்கு தோணுது. ஸோ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பொறுத்தவரை வந்து அவர் மாதிரி சாமி கும்பிட்றது அதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையாக அவரை காமிச்சிக்கிட்டு தான் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு பகுத்தறிவு கொள்கையை கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஓகே, எடுத்துட்டு போட்டோம். ஆனால் அவர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா இஸ்லாமிய பண்டிகையாக இருக்கணும் சரி, கிறிஸ்டின் கிறிஸ்மஸாக இருக்கணும் சரி, மனக்கிட்டு விஷ் பண்ணுறாரு. இப்போ ஓணத்துக்கும் விஷ் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து எந்த இந்து மத பண்டிகைக்கும் வந்து விஷ் பண்ணுறது கிடையாது. நம்ம பொறுத்தவரை அது வந்து ஓகே தான் தோணுது. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம என் லைஃப்பில் நடந்த வச்சு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முந்தி இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய மேனேஜர் இருந்தார். அவர் என்ன எனக்கு ஒரு சென்டிமெண்ட், அவர் ஏதாவது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கூட்டு நம்பிக்கை. ஸோ அதுக்கு அது வந்து எப்படியும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்ட்டுங்க. ஸோ நான் வந்து டூர் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து மனக்கிட எல்லாமே முடிஞ்சு சரியெல்லாம் கிட்லாம் பேக் பண்ணி ஸோ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பணும். கிளம்புறதுக்கு முந்தி கரெக்டாக அவர் வந்து ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னாரு. உடனே எனக்கு எல்லா ஸ்ருதியும் இறங்கிடுச்சு. சரி, இது வந்து எது நடக்க போகுது அப்படின்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஃப்கோர்ஸ் சுவாமி விவேகானந்தராக சொல்லியிருக்காரு, நீங்கள் நினைப்பதான் நடக்கும் அப்படின்னு இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு உள்மனத்தில் வந்து இது மாதிரி கெட்ட நடக்க போகுதுன்னு வச்சுன்னா நடக்க தான் செய்யும், அது வேறு விஷயம். பட் அது சொன்னோன்னு எனக்கே வந்து பயம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பஸ்ஸை பிடிச்சி இது போனோம். போனேன்னா என்னோடய பெட்டி நான் அப்புறம் இது பண்ணி நான் இது சேலத்துலேருந்து திருச்சிக்கு கிளம்புற தான் இருந்தது. பட் ஒரு சின்ன தவறு ஒன்று பண்ணேன்னா, சேலம் பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து பெட்டியை திறந்து இதெல்லாம் எடுத்தேன். ஸோ அதே வந்து கண் பட்டிருக்குமோ என்னமோ தெரியல, பட் பெட்டியை திறந்தேன். திறந்துட்டு சேலத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சேன். ஒரு 3 மணி நேரம் தான் திருச்சி. ஸோ சேலத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். அப்புறம் மேலே அந்த ரேக்கில் பெட்டியை வச்சுட்டேன், தூங்கிட்டேன். தூங்கி நாமக்கல் வந்து பார்க்குறேன் பெட்டியை காணும். திடீர்னு தூங்கினா ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிப்பேன். டகாலில் மற்ற வேந்து எடுத்துன்னு போயிட்டார். பக்கத்தில் அவர் உட்காண்ட்ருந்தார். அவர் அப்படியே காணும், அவரை பஸ்ஸு நின்ன உடனே பெட்டியும் காணும். ஸோ அவ்வளோதான், நான் முடிவு பண்ணிட்டேன், பெட்டியை காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான் அபேஸ் அப்படின்ட்டேன். ஸோ இது அவர் மேனேஜர் சொன்னார், ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டு அது மாதிரி ஆச்சு. சரி, இதோட அப்படி போச்சு. இன்னொரு தடவை இதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம், ஒரு டூர் கிளம்ப அங்கே வண்டியில் போகிறோம், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, போகிற வழியில் வண்டி டயர் பஞ்சர். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இத்தனால ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே வந்து விஷ் பண்ணதே இல்லை அவர். ஸோ எல்லாமே ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு நம்மளை பொறுத்தவரை. ஸோ இப்போ அவர் தான் விஷ் பண்ண போக, ஏதாவது நெகட்டிவாக ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் இப்போ அவர் ஹாப்பி தீபாவளியோ தீபாவளி நல்வாழ்த்துக்களோ சொல்கிறாரோ, இல்லை வேறு ஏதாவது தசரா வாழ்த்துக்கள் சொல்கிறாரோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போது சமீபத்தில் இப்போது பெங்களூர் வெள்ளம்லாம் பார்க்கும்போது மெட்ராஸ்க்கு என்ன காத்திருக்கோன்னு பயமாக தான் இருக்குது நமக்கு. சரிங்க, பெங்களூர் வந்து மேடான பகுதி தான் வந்து பெங்களூர், மெட்ராஸை விட. மெட்ராஸாக சமவெளி, தண்ணி போகிறதுக்கு அவ்வளோவா வழி கம்மி தான் மெட்ராஸில். ஸோ பெங்களூரில் மேடான பகுதியில் இருக்கும் போது அங்கேயே இவ்வளோ வெள்ளம் அப்படின்னும் போது மெட்ராஸ் வந்து வெள்ளம் வந்தோம்னா கேட்கவே வேணாம். ஸோ என்ன ஆகும் மெட்ராஸ் அப்படின்னு நான் எனக்கு தோணுது. சப்போஸ் இப்போ அவர் விஷ் பண்ண போக, ஏதாவது மாதிரி பெங்களூர் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இன்னும் மக்கள்லாம் அவஸ்தப்பட்டோம்னா என்ன பண்ணுறது இல்லையா? அவருக்குமே உள்ளூர் அந்த பயம் இருக்குமோ என்னமோ, இதெல்லாம் விஷ் பண்ணல ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் பெட்டர். ஸோ திரு அண்ணாமலை அவர்களும் அவர் அந்த மாதிரி சொல்ல வைப்போம் அப்படிங்கிறத விட, சரி விட்டுட்டு போட்டான், அவர் வந்து சொல்கிறது கிடையாது அவ்வளோதான்.
அவர் வந்து முன்னே சொல்லியிருக்காரு, வந்து ஒரு மைனாரிட்டி மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு இது உங்களுடைய அரசு அப்படின்னு இருக்காரு. அவர் பொதுவாக முதலமைச்சர் எல்லாருக்குமே பொதுவானவர் தான், இது உங்களோட அரசு அப்படின்னு இருக்காரு அவர். ஸோ அப்படின்னும் போது நம்மளை பொறுத்தவரை அவரை விஷ் பண்ணி எதாவது ஆயிடுச்சுன்னா அதை விட இது பெட்டர்னு தோணுது. ஸோ லெட்ஸ் ஐ திங்க் அண்ணாமலை அவர்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு தோன்றுறது, வற்புறுத்தி அவரை பண்ண வைக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. பொறுத்திருந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ், த ஷார்ட் வீடியோ ஆன் வை வி ஃபீல் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் பொன்னியின் செல்வன். சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை அவர்களுக்கும் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும் வந்து வெர்பல் டூயல் போயிட்டுருக்கு. பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதுவும் திரு அண்ணாமலை வந்து எரிமலையாகவே வந்து வெடிச்சிருக்கார். அவர் நீ வந்து என்னோட சிறப்பு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிதானம் இழந்துட்டார் அவர் அண்ணாமலை அவர்கள். அஃப்கோர்ஸ் இதை ப்ரொவோக் பண்ணதும் பிடிஆர் தான். நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் பாரு, அதை படிச்சிருக்கேன் பாரு, எனக்கு இவ்வளோ படித்ததான் தகுதி இருக்குது உனக்கு பேசுறதுக்கு அப்படி இப்படின்னா வந்து இன்னும் அது நம்ம இது இது வரைக்கும் நம்மளாம் ரசத்தலைவர்லாம் பார்த்துருக்கோம். யாருமே வந்து இது மாதிரி தன்னை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு தான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் பாரு, நான் வந்து எங்கே படிச்சிருக்கேன், லீமன் பிரதர்ஸ் வேலை பார்த்துருக்கேன் பாரு, அங்கே பார்த்துருக்கேன் பாருன்னு பேசி தற்பரவிய பேசி யாருமே இவ்வளோ தூரம் பார்த்ததே கிடையாது. அதுவும் அவர் ஒர்க் பண்ண லீமன் பிரதர்ஸே வந்து ஊற்றி மூடின கம்பெனி தான் அது. ஸோ அதை போய் வேலை பார்த்தது வந்து அவர் பெருமையாக பேசிக்கிட்டு எல்லாரையும் வந்து இழிவுபடுத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ ஆச்சு, பொன்னியின் செல்வன் படம் வந்து வரப்போகுது, இன்னும் ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட 1 மந்த்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ முக்கியமான கேரக்டர் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ராஜராஜ சோழன். அஃப்கோர்ஸ் படத்தோட ஹீரோ வந்து வந்தியத்தேவன் தான், பட் முக்கியமான கேரக்டர் வந்து ராஜராஜ சோழன் தான். ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் தான் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ அந்த நாவல்லே கவனிச்சிங்கன்னா அவர் ராஜராஜ சோழனோட கேரக்டர் வந்து அப்படியே ஒரு பணிவான ஒரு கேரக்டராக வந்து புதைக் பண்ணியிருப்பார் திரு கல்கி அவர்கள். அவரை வந்து வீரத்தோடும் சரி கருணையோடும் சரி அவர் புகழ்ந்திருப்பார். அவர் அந்த கதையோட ஒரு சிறந்த ஒரு ஹால்மார்க் என்ன ராஜராஜ சோழனுக்கு அப்படின்னு கவனித்தோம்னா, அவர் யார் வந்து அவர் எதிரியாகவே இருந்தால் கூட சரி, அவரை பார்த்த உடனே அவரை நோக்கி அவரோட பணிவு தான் எல்லாரையும் வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார் கல்கி அவர்கள். ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பணிவான ஆள், ஏன்னா தான் வந்து ஒரு அதிகாரம் இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஒரு மனுஷனோட குணம் வந்து அவன் வந்து வாழ்க்கையில் மேலே போக போக அவனுக்கு பணிவு வந்து கூடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அதனால தான் இன்னொரு பேரை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜராஜ சோழன். மற்ற ராஜா பேர்லாம் மறந்து போயிட்டோம் நம்ம. இன்னும் கூட அவரோட வந்து ராஜராஜ சோழன் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ராஜராஜ சோழனோட பணிவு தான் எல்லாரையும் வந்து கவர்ந்து இழுக்குது. ஸோ என்ன தமாஷ்னா, அவர் வந்து எதிர்த்து ராஜராஜ சோழன் ஒழிக அப்படின்னு அவர் அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் கூட வந்து அவரை பார்த்த உடனே ராஜராஜ சோழன் வாழ்க அவரோட பணிவெல்லாம் பார்த்துட்டு இதுவானவங்களாம். ஆப்போனன்ட்ஸே வந்து எதிரிங்களே வந்து அவருக்கு பணிவாயிடுவாங்களாம். அந்த மாதிரி என்ன கேட்டால் டெஃபினட்டாக நம்ம பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து அந்த படத்தை கட்டாயமாக பார்க்கணும். அட்லீஸ்ட் 4 படிக்கணும், அவர் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் அந்த படத்தையாவது பார்க்கணும், அட்லீஸ்ட் அந்த பணிவாக வருதான்னு நம்ம பார்க்கணும் அவருக்கு. ஏன்னா எல்லாரையுமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு அது என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக அவர் பார்க்க வேண்டிய படம் வந்து பொன்னியின் செல்வன் தான், அதில் சந்தேகமே கிடையாது நமக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி, தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் the spread of COVID. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.